எபிரேயர் 8:9 வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறது வந்து இப்போ எளிதாக புரியற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன். அதில் நீங்கள் பார்க்குற அந்த வேதத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் கரெக்டாக தான் இருக்கும். 9 பாருங்கள். அவர்கள் கையை பிடித்து அழைத்து சென்று எகிப்துக்கு வெளியே வழி நடத்திய போது அவர்களுடைய முன்னோர்களோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை போல் அது இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். ஏனெனில் அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக தொடர்ந்து இருக்கவில்லை என்பதால் நான் அவர்களிடமிருந்து விலகினேன். அக்காரியங்களை கர்த்தர் சொன்னார். அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் மக்களோடு நான் செய்து கொள்ளும் புது உடன்படிக்கையாகும் இது. நான் எனது சட்டங்களை அவர்கள் மனங்களில் பதித்து அவர்கள் இதயங்களில் மேல் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் எனது பிள்ளைகளாக இருப்பார்கள். 12 வாசிக்கிறேன் பாருங்கள். ஏனெனில் நான் அவர்கள் எனக்கு எதிராக செய்த தவறுகளை மன்னித்து விடுவேன், அவர்களின் பாவங்களை இனிமேல் நினையாதிருப்பேன். தேவன் இதனை புதிய உடன்படிக்கை என்று அழைத்த போது முதல் உடன்படிக்கையை பழசாக்கினார். இப்பொழுது பழமையானதும் நாள் பட்டுகிறதுமான அந்த உடன்படிக்கை விரைவில் மறைந்து போகும். புதிய உடன்படிக்கையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை 2-3 வாரமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் இதுக்கு முன்னாடி பேசின செய்திகளை நீங்கள் கேளுங்கள். பழைய உடன்படிக்கைனா என்ன, நம்ம எந்த உடன்படிக்கையில் வாழ்கிறோம், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி இன்னும் சில விஷயங்களை இந்த புதிய உடன்படிக்கையிலேருந்து பார்க்க போகிறோம். நம்ம எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம், நம்ம எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் இல்லை நம்ம. அதனால் கண்ணாடியை வந்து புதிய உடன்படிக்கைன்ற கண்ணாடியை போட்டு தான் வேதத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் நம்ம வாசிக்கணும். சில நேரங்களில் சில வசனங்கள் பழைய தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது பழைய உடன்படிக்கையில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், எரேமியா, ஏசையா, இல்லை எலியா, இந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர்கள் செய்த சில காரியங்கள், அதை அப்படியே இப்போது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க இருந்த காலம் வேறு, நான் இருந்த காலம் வேறு. இயேசுவே கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக வரைக்கும் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்தார். இயேசு தான் வந்து அந்த பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை தொடக்கி வைக்கிறார். அப்போ எல்லாத்தையுமே வந்து ஜபம் முதற்கொண்டு, அவங்க ஜோ பண்ணுறது வேறு, அவங்க வந்து அப்பான்னு கூப்பிட முடியாது, ஆனால் நீங்கள் வந்து என்னன்னு கூப்பிடலாம், பிதாவை அப்பான்னு கூப்பிடலாம், இயேசுவின் நாமத்தினாலன்னு கூப்பிடலாம். அவங்க கூப்பிடும்போது கேட்குதா போகுதான்னு கூட சந்தேகமாக இருக்கும். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறதுனாலே கேட்கும். ஏன்னா இயேசு எனக்குள்ளே தான் இருக்கிறார், பரிசுத்தாவே எனக்கு வாசம் செய்கிறார், இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அவங்கள விட ரொம்ப பயங்கரமான ஸ்லாக்கியம்லாம் இருக்குது. அன்னைக்கு பிசாசுக்கு இருந்த அதிகாரம் வேறு, இன்னைக்கு இருக்கிறது வேறு. அன்னைக்கு வந்து அவன் ஆதாமை ஏமாற்றி எல்லா அதிகாரத்தையும் அவன் வச்சுட்டு உட்காந்துருந்தான். அதனால தான் இயேசுகிட்டே போய் சொல்கிறான், என்ன நீ வணங்கினா நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்றான். எப்படி பாருங்களேன், உருவாக்கினவர்கிட்டே போய் பேசுகிறான். ஆனால் இன்றைக்கி அவன் அப்படி பேசிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவன்கிட்ட அதிகாரமும் கிடையாது, வல்லமையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏதோ வந்து சில 2-3 ஏமாத்து வேலைகளை கற்று வச்சுக்கிட்டு அதை தான் சும்மா அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமும் யாருக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. ஏன் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, கிறிஸ்துக்குள்ளே எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த கிறிஸ்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கே 18 வாசிக்கிறேன். 18 முந்தின கட்டளை, எபிரேயர் 7 போகிறேன். எபிரேயர் 7:18 முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. ஏன் வந்து பழைய உடன்படிக்கையை மாற்றணும் கடவுளே, ஏன் புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர். ஏங்க அது அப்படிலாம், அதை எப்படிங்க செல்லாதுன்னு சொல்வீங்க, அதெல்லாம் செல்லுங்க, அதையும் இதையும் எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்றவாங்க. எல்லாமே நம்ம அப்படி வேலை செய்யாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம்,
இந்த தமிழ்நாட்டு பார்டரை தாண்டினால சில சட்டங்கள்லாம் மாறி இருக்கு. இப்போ கேரளா, ஆந்திரா இவங்கெல்லாம் பக்கத்து நம்முடைய ஸ்டேட்ஸு, அங்கே போனீங்களாலே மாறிடும். இன்னும் கொஞ்சம் நார்த்து பக்கம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப சட்டங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இந்தியா விட்டு வெளியே போனீங்கன்னா ரொம்பவே நிறைய சட்டங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இல்லைங்க, நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறேன், அங்கே தான் நான் பிறந்தேன், அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. அந்த ஊருக்கு போயிட்டான்னா அவங்க சொல்கிற சட்டம் தான். வண்டியே ஓட்டுறதே பாருங்கள், நம்ம ஊரில் வேறு மாதிரி வேறு பக்கத்தில் ஓட்டுவாங்க, நம்ம ஊரில் வந்து ஸ்டியரிங் வேறு பக்கத்தில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, ஓட்டுறதும் ஒரு சைடில் ஓட்டுறோம், அவங்க அப்படியே ஆப்போசிட்டில் ஓட்டுறாங்க. இல்லைங்க, நான் அப்படிலாம் போக மாட்டேன், எங்கள் ஊரில் நான் இப்படி தான் போவேன்னு நீங்கள் அந்த ஊரில் போயிட்டு நம்ம இங்கே போகிற மாதிரிலாம் போகக்கூடாது, அந்த சட்டத்திற்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். அப்போது எங்கே போய் இருக்கோமோ அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுறோம் பாருங்க. அப்போது இன்றைக்கி வந்து ஏன் வந்து நான் அதை செய்யக்கூடாதுன்னா அப்படி தான் ஆயிடுச்சு. நம்ம வந்து 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்திருக்கிறோம். நம்ம இயேசுவுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நம்ம எப்போ பிறந்திருக்கிறோம்? இயேசு மரித்து உயிர்ச்சி மேல் போயிட்டு இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடித்து எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி வச்சுருக்கிறாரு, அப்புறம் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் அதை அறிந்து கொண்டால்தான் இதனுடைய நன்மைகளை நம்ம என்ன பண்ண முடியும், பயனடைய முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா நல்லாயிரும், ஜீரோ ஆயிரும், எதுவுமே நடக்காது. அதையும் இதையும் சேர்ந்து கலந்து போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, ஆண்டவர் அடிப்பார், உன்னை உதப்பார், உன்னை ஒன்றும் இல்லை மார்க் போகிறா இருப்பார், சாபத்தில் உட்காண்ட்ருக்குற நீ, உன் மேலே என்ன நினச்சிட்ருக்குற, பிரியமாக இருக்கார் நினைக்கிறியா, என்ன தைரியமாக வந்து நிற்கிற நீ, உன்னை பார்த்தாலே ஆண்டவருக்கு பிடிக்கல, என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குற அப்படின்னு வந்து இப்படி பேசினோம்னா அதுக்கெல்லாம் வசனங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் வசனங்களை எடுத்து பேசின உடனே மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருக்கு. நாடா இப்படின்னு சிலருக்கு அதுதான் பிடிக்குது, வேற என்ன திட்டு திட்டினாரு, அப்படி தானே பேசணும், ஸ்கூலுன்னு போனால் திட்டுறாங்கல்ல, டிசிப்ளின் பண்ணுறாங்கல்ல. எபிரேயர் 8 தான் வாசிக்கணும் பாருங்கள், எபிரேயர் 8 எப்படி இருக்குன்றத நீங்கள் போய் வாசித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு அதுதான் பழைய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கையில் தான் என்ன சொல்கிறாங்க, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி பண்ணாத, நீ பாவி, நீ குற்றமுள்ளவன், பாவி, நீ குற்றமுள்ளவன், தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் நீ செய்கிற எந்த ஒரு செயலும் உன்னை பாவியாகவோ நீதிமானாகவோ முடியாது. நீ வாயை திறந்து இயேசுவே என்னுடைய நீதியானான்னு நீ சொல்கிறல்ல, நீ இயேசுவை ஒரு நாள் ஏற்றுக்கொள்கிறல்ல, அன்னைக்கு நீ நீதிமானாய்மாகறாய். ஆசீர்வாதத்துக்கு யார் தகுதி? இப்போ இயேசு தான் தகுதி. உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு யார் தகுதி? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, ஏன் சிலர் சொல்ல மாட்டீங்க? என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி இயேசு. திருப்பி சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி இயேசு. இதை நினைச்சா நம்ம துதிக்காமல் இருக்க முடியாது, இதை நினைச்சாம நம்ம ஆலயத்துக்கு வராமல் இருக்க முடியாது, காலையில் எந்திரிச்சு வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது, காலில் எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காராமல் இருக்கவே முடியாது. எப்போ? என் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் தகுதி இயேசு தான். நீங்கள் பண்ணுகிற செயல்களை வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார் என்றால் நல்லா ஒன்றும் இருக்காது. நம்மளுடைய நீதி கந்த குப்பை தூசி நாற்றம் அதுதான் நம்மளுடைய நீதி. நீங்கள் ஒருவேளை ஒரு நாள் கரெக்டாக பண்ணலாம், நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீங்களாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக இருக்கிறீங்க, 3 நாள் கரெக்டாக இருக்கிறீங்க, 4வது நாள் ஏதோ தப்பு நடந்து போயிடுது, என்ன பண்ணலாம் அப்போது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 3 நாள் கரெக்டாக இருக்கிறீங்க, 4வது நாள் ஏதோ ஒன்று அப்படியே லைட்டாக மிஸ் ஆகி போயிடுச்சு, என்ன பண்ணுறது? இப்போ என்ன ஆசீர்வாதம் கட்டாயிடுச்சா, தேவனுடைய பாதுகாப்பு கட்டாயிடுச்சா, ஆண்டருடைய தயவு கட்டாயிடுச்சா, சாபம் வந்து உழுந்துருச்சா, ஆசீர்வாதம் விலகி போயிடுச்சா? நான் சொல்கிறேன், என்னுடைய செயலினால் அல்ல, இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்ததினால் மாத்திரம் ஆசீர்வாதம். இதை வந்து அப்படியே உள்ளே போய்க்கணும். அப்போ நான் என்ன வேணால் செய்யலாமா? செய்ய முடியாது. அப்படி தான், என்ன வேணாலாம் செய்ய முடியாது, அப்படிலாம் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. நான் என்னுடையவனே அல்ல, ஆசீர்வாதத்துக்கே சொந்தக்காரர் இயேசு, ஆசீர்வாதத்தை தகுதிப்படுத்துகிறதே இயேசு. அப்போ இந்த சரீரத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் வந்து நானா? இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் யார்?
அவர் தான். மூச்சு போயிட்டு இருக்கா எல்லாருக்கும் இங்க? மூச்சு போயிட்டு இருக்குது, அதனாலதான் இங்க இருக்கிறோம். எல்லாருக்கும் மூச்சு கரெக்டா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு மூச்சை கொடுத்தது யாரு? இயேசு கொடுத்துக்கிறாரு. அந்த மூச்சை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. அதையும் தகுதிப்படுத்தினது யாரு? இயேசு. எல்லாமே இயேசு தான் தகுதிப்படுத்திருக்கிறாரு. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மை வரணும்னா நம்ம வந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்குது. என்ன செய்யணும்னா விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. அவிசுவாசமா இல்லாமல் விசுவாசிகளா இருக்கணும். இயேசு வந்து இந்த பூமியில வாழ்ந்த போது 3 வருஷம் ஊழியம் பண்றாரு. 3 வருஷம் ஊழியம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் போய் வியாதியஸ்தரெல்லாம் குணமாக்குறாரு, செத்தவங்களை எழுப்புறாரு, குருடர்களை சரி பண்றாரு, எல்லாம் பண்றாரு. சில இடத்துல வந்து செய்ய முடியல, தெரியுமா உங்களுக்கு? அவர் ஊர்ல தான் செய்யவே முடியல. ஏன் அவர் ஊர்ல செய்ய முடியல தெரியுமா? வந்தோடனே சொல்றாங்க, ஏ என்ன இயேசு தானே, அவரு நம்ம அந்த அரக்கால் சட்டை போட்டு இருந்தா அப்படியே சுத்திட்டு இருந்தாப்புல, திடீர்னு இப்ப என்னம்மா தீர்க்க தரிசியாமா அற்புதம்மா ஏதோ செய்யறாராமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. ஆனா பக்கத்து ஊர்ல பார்த்து செத்தவன் கூட எந்திரிக்கிறான். 4 நாள் செத்து நாரி போயிருக்கிற அந்த உடல் கூட எந்திரிச்சுக்குது, உயிர் கொள்ளுது. பிறவில கூட இருக்கிறவனு கண்ணு திறக்குது, சூம்பின கை வெளியே வருது, கூனியா இருக்கிறவன் ஸ்ட்ரைட் ஆயிடுறாங்க. என்னாலாமா அற்புதம் நடக்குது. ஆனா இவங்க ஊர்ல ஒன்னும் சும்மா சின்ன சின்ன அற்புதங்கள் ஏதோ நடக்குதே தவிர ஒன்னும் பெருசாலாம் நடக்கல. என்ன ரீசன்? ஒரே ரீசன், அவரை விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவே என்ன எல்லா நன்மைகளுக்கும் ஆதாரம். நான் தப்பு பண்றேன்னா, ஆனா ஒவ்வொரு முறையும் நான் ஜோம் பண்றேன், பரிசுத்தாவே என்னவர் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாம என்ன பாதுகாத்து கொள்ளுங்க, எனக்கு பலனை கொடுங்க. பாருங்க, இப்படி கிருபையெல்லாம் போதிக்கும் போது அப்ப நான் கோவப்படலாம், எரிச்சல் படலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆண்டவர் வந்து ஆசீர்வச்சிட்டே இருப்பாரா அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் இயேசுவை பார்க்க பார்க்க இயேசுவை போலவே மாறிவிடுவீர்கள். பகைச்சிட்டு இருக்கிறவனு நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசுவே உங்கள் ஆதாரம், இயேசு தான் ஆதாரம், இயேசு தான் நன்மை தருகிறவர், இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவரை மாதிரி மாறாமல போயிருவீங்க. எதிரிகளை கூட நேசிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். துரோகம் பண்ணவர்கள் மேல் அன்பு காட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். பத்தொன்பது, எபிரேயர் 7:19, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். நீங்க எவ்வளவு தெளிவா போட்டிருக்குது பாருங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏகப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, 10 கட்டளையும் கொடுத்தாங்க, 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள் கொடுத்தாங்க. இந்த கட்டளைகள் எதுவுமே மனுஷனை சரி பண்ணாது. கண்ணாடி சரி பண்ணுமா? கண்ணாடி உன் மூடி சரியில்லை, உன் மூஞ்சி சரியில்லை, உன் கண்ணில் அழுகிறது பாரு, உன் மூஞ்சில பவுடரு சரியா இல்லை பாரு, இப்படி தான் சொல்லும். ஆனால் சரி பண்ணுறது யாரு? நீங்கள் தான் சரி பண்ணணும். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு உள்ளே இருந்து இந்த கட்டளைகளை உங்க இருதயத்திலையும் எழுதி உங்க வாழ்க்கையை சரியும் ஆக்கி விட்டுறாரு. பழைய உடன்படிக்கையில நீ தப்புன்னு தான் சொல்லும், ஆனா புதிய உடன்படிக்கையில உங்களை சரியா ஆக்கி விட்டுரும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். பழையவுகள்லாம் ஒளிந்து போயினது, அந்த ஆவிக்குரிய பழைய மனுஷன் ஒழிஞ்சு போயிட்டான், அவன் பாவியான மனுஷன் ஒழிஞ்சு போயிட்டான், அவன் செத்து போயிட்டான். இப்போ உயிரோடு இருக்கிறது யாரு? நீதிமான்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான், நான் இயேசுவின் பிள்ளை, நான் பரிசுத்தவான். செயின்ட்னு போட்டிருக்கிறாங்கல்ல இந்த சர்ச்சில் எல்லாம், செயின்ட் பால், செயின்ட் பீட்டர், செயின்ட் ஆண்ட்ரூ எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? தூய யோவான் ஆலயம், புரியுங்களா? தூய யோவான், தூய பேதுரு ஆலயம். போறவெல்லாம் சர்ச்சுக்கு பேர் வைக்கலாங்கல்ல, தூய தூயன். நம்ம நினைச்சுக்கிறோம் தூய பேதுரு. தூய எப்போ கொடுப்பாங்க? செத்து பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நம்மளையே தூயன் தான் சொல்லுது. தூயவர்களே, பரிசுத்தவான்களே, செயின்ஸ்ன்னு தான் உங்களை அழைக்கிறது. பால் யாரை செயின்ஸ் நினைச்சாரு? லெட்டர் எழுதுறாரு, எழுதும் போதே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இதெல்லாம் நீ தப்பா பண்ற, நீ இப்பெல்லாம் செய்யலாமா,
கிருபையில் ஆரம்பித்து நியாயப்பிரமாணத்தில் போய் நிற்கிற, இவ்வளோ தப்பு பண்ணிட்டுருக்கிற, பாவம் பண்ணுற, விபச்சாரம் பண்ணுற, வேசித்தனம் பண்ணுற, திருடுற எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஆரம்பிக்கும் போது எப்படி போட்டு ஆரம்பிக்கிறாரு? தூயவர்களே, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே அப்படின்னு. அப்போது பிள்ளைக்கு சேட்டைகள் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் தருது? நல்லவர்களே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள், குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க எதெல்லாம் சரியில்லாமல் இருக்கோ அதெல்லாம் பார்த்து என்னன்னு சொல்லுங்கள், ஆசீர்வதிங்க. உங்களை நீங்கள் என்னென்னு யோசிக்கோ. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, மற்றவங்க நல்லவங்கன்றதை கூட நம்ம ஒத்துக்கிறோம், ஆனால் நான் நல்லவன்றதை ஒத்துக்கவே முடியாது. நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் மோசம் பண்ணியிருக்கேன், ஆசீர்வாதத்துக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தூயவர்களே, உத்தமர்களே, நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, போன வாரம்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை பார்த்தனா சொல்ல முடியாது, கரெக்டா? உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், ஐயோ நம்மளுக்கே ஒரு மாதிரி சேமாக இருக்குதே, இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் நம்ம, நம்மளை பார்த்து எப்படி தூயவர்னு சொல்ல முடியுது? அதனால தான் உங்களை பார்த்தே சொல்கிறது கிடையாது. இங்கே நடுவில் யார் வந்துடுறா? இயேசு வந்துடுறார். பிதா நம்மை ஆசீர்வதிக்கும் போது இயேசுவை பார்த்து ஆசீர்வதிக்கிறார், நம்ம நம்மளுக்கு நன்மை செய்யும் போது இயேசுவை பார்த்து நன்மை செய்கிறார். 2 கொரிந்தியர் 3 பாருங்க, 2 கொரிந்தியர் 3:6, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார், அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இங்கே எழுத்து எழுத்து எழுத்துன்னு சொல்லுது பாருங்க, இந்த 3 கொரிந்தியர் 3 பார்த்தீங்கன்னா எழுத்து எழுத்துன்னு சொல்லும். இந்த எழுத்து எழுத்துன்னு சொல்றதெல்லாம் எதை சொல்றதுன்னா, அந்த நியாயப்பிரமாணம், மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம், அந்த கட்டளைகள். அது என்ன பண்ணுமா? கொல்லும். ஆனா அந்த புதிய உடன்படிக்கை பரிசுத்தாவியான ஒரு உதவியோடு இருக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கும். 7 பாருங்க, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால். அதாவது அது வந்து ரொம்ப ஒன்றும் மோசம்லாம் இல்லைங்க, அதுவே ரொம்ப குளோரியஸாக தான் இருந்துச்சு, அதுவே ரொம்ப மகிமையாக தான் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு தெரியுமா? மோசை செய்யாத அற்புதமா? கையை தூக்குனார்னா எகிப்தே நடுங்கும் பார்த்துக்கோங்க, கோலை தூக்குனார்னா எங்கேருந்து தான் தவளை வருதுன்னு தெரியாது, ஊர் ஃபுல்லாக தவளை வந்துடும், கையை தூக்குனார்னா இருளாயிரும், ஃபுல்லாக ஊரே இருளாயிரும், ஆனால் அவங்க இருக்கிற கோஷன் வெளிச்சமாக இருக்கும். கையை தூக்குனார்னா கல்மலை மேலேருந்து கொட்டும், வந்து அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சிடும், வெட்டி கிளிகள் வருது, வந்து எல்லாத்தையுமே நாசமாக்குது. இவங்க சைடில் ஒன்றுமே பண்ணல, கையை தூக்குனாரு தலைப்பிள்ளை சங்காரம் மொத பிறந்த எல்லாம் சேர்த்து போயிடுச்சு, கையை தூக்குறாரு சிவந்த சமுத்திரமே பிளகுது. என்னது இதுங்க? அது ஆண்டவர்கள் அங்க காலத்துல நடந்தது வச்சுதான் இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி தூக்கினோடனே எல்லாம் அப்படியே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நிஜமாவே நடந்துச்சு. மோசே கைய தூக்கினா சிவந்த சமுத்திரமே பழகுது. என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாங்க, ஏகப்பட்ட அற்புதங்கள். எலியா சொல்றாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்னி இறங்குவதாகன்ற அக்னி வருது. ஐயோ வா, பயங்கரமா இருக்கு, இவங்க கிட்டலாம் நம்ம நிக்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இங்க போட்டிருக்குது கரெக்டு தான், மகிமையா தான் இருந்துச்சு. 7 போட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். முகத்தை, மோசே முகத்தை கூட பார்க்க முடியல, அவ்வளோ மகிமையா இருந்துச்சு. ஆனா 8 போட்டிருக்கு, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும்? ஒளிஞ்சு போதே, அதுவே பழைய உடன்படிக்கையில வந்தது, அதுவே அதுவே அவ்வளோ மகிமையுள்ளதா இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும்? 9 பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. அதுல அக்கினை தீர்ப்பு, தொட்டனா செத்த
இத பண்ணியா கல்லெறிஞ்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம், அவ்வளவுதான், தூக்கிடுவோம் உன்னை, ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம், ஒண்ணு அவனே செத்து போயிடுவான், இல்லாட்டி ஊர் மக்கள் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. திடீர்னு பூமி பழகுது, எல்லாம் உள்ள போயிட்டான், பாம்பு வந்து கொத்துது, அக்னி வந்து இறங்குது, என்னெல்லாமோ நடக்குது, ஓ பயங்கரமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஊழியமே மகிமுள்ளதா இருந்தால், இன்னைக்கு ஆவிக்குரிய ஊழியம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஊழியம், இயேசுவினால் கொடுக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எவ்வளவு அதிக மகிமுள்ளதா இருக்கும். பழச பார்த்தே ரொம்ப பெருசா இருக்குது, ஜோரா இருக்குன்னு சொல்றோமே, அதை விட இதுதான் ஜோரா இருக்கும். பத்து பாருங்க, இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம், இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, இப்ப இருக்கிற இந்த மகிமைக்கு, நீங்க வாழ்கிற இந்த மகிமைக்கு அந்த மகிமையெல்லாம் ஒப்பிடவே முடியாது. நம்ம அதை பெருசுன்னு நினைக்கிறோம், ரொம்ப சூப்பர் தான், ஆனா அதையும் காட்டிலும் மிகவும் சிறப்பாக சிறந்ததாக இருக்கிற ஊழியத்துல தான் நீங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட நாட்கள்ல தான் நீங்க இருக்கீங்க. இப்ப குயிக்கா பாருங்க, இந்த அதிகாரத்துல இருக்கிறத டக்குன்னு வாசிக்கிறத, பழைய உடன்படிக்கையின் ஊழியம் வந்து எழுத்தின் ஊழியம், ஆனா புதிய உடன்படிக்கையின் ஊழியம் ஆவியின் ஊழியம். பழைய உடன்படிக்கையின் ஊழியம் கொன்றோம், ஆனா புதிய உடன்படிக்கையின் ஊழியம் உங்களை உயிர்ப்பிக்கும், கொல்லாது, நாசமாக்காது. அதுவும் கொண்டு இதுவும் கொண்டு என்னதான் செய்யறது அப்போ? பழைய உடன்படிக்கையில தான் வந்து கொன்றுவாங்க, சாபம் வந்துடும், அது ஊழ்ந்துரும்னா திருப்பி இப்பயும் சாபம் வந்துடும், சாபம் வந்துடும், உன் மேல அதை பிடிச்சிக்கும், இது பிடிச்சிக்கும், கவனம் மாறு, அவள் தான் வந்து அழிச்சிருமாக்கும், திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாங்க நடந்துச்சுங்க, அதை விட இது பெட்டருன்றாங்க, அப்ப அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கணுமா இல்லையா, அதையே திருப்பி செஞ்சா எப்படி, தெரியே கிடையாது. அது இந்த அதிகாரத்தில் இருக்கிறத மட்டும் சொல்றேன், பழைய உடன்படிக்கையின் ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், ஆனா புதிய உடன்படிக்கையின் ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். பழைய உடன்படிக்கை வந்து ஒளிந்து போகிற மகிமை, இது வந்து அதிக மகிமை. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், ஆனா இது நீதியை கொடுக்கும் ஊழியம். இது மகிமை ஒளிஞ்சு போகிற மகிமை பழைய உடன்படிக்கை, ஆனா புதிய உடன்படிக்கை இருக்கிறது நிலைத்திருக்கிறது. மறைந்து போகிற மகிமை, இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் மகிமை. புரியுதுங்களா? நம்ம இருக்கிறது ஸ்பெஷல் கவனன்ட், நம்ம இருக்கிறது பெட்டர் கவனன்ட், நம்ம இருக்கிறது நியூ கவனன்ட்டு. மோசையை விட நம்ம தான் பெரிய ஸ்லாக்கியம் உள்ளவர்கள், எலியாவை விட நம்ம தான் பாக்கியம் உள்ளவர்கள். எலியா கூப்பிடுறாரு, ஒரு ஒரு விசுவாசத்தை தான் கூப்பிடுறாரு, ஆனா இன்னைக்கு எனக்கு நிச்சயமாகவே தெரியும், நான் ஜெபித்தால் என் ஜெபத்திற்கு பதில் வரும். ஏன் தெரியுமா? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், எனக்கு மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார், நான் போகிறத இயேசுவின் நாமத்தினாலதான் போறேன். அதாவது பாருங்க, போ சீஃப் மினிஸ்டரை பார்க்கறது கஷ்டம், கஷ்டமா இல்லையா? இல்ல, எங்க காலில் தான் பார்த்துட்டு வந்தேன், யாரும் அப்படிலாம் பார்த்துட்டு வரல, ஈஸியாலாம் போய் பார்க்க முடியாது சீஃப் மினிஸ்டரை. ஆனா இப்ப சீஃப் மினிஸ்டருடைய பையன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுடைய ஃப்ரெண்டு நீங்க, இப்ப போறது யார் 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 மூலமா போறோம், அவர் பையன் மூலமா தான் போகவே செய்யறோம். இப்ப வந்து உள்ள போக முடியுமா, பேசுவாரா, உட்கார, இந்த கதையெல்லாம் கிடையாது, அவர் பையன் கூடயே போயிட்டோம்னா உள்ள வரைக்கும் போயிட்டு பேசிடலாம். இப்போ இங்க உங்களை பத்தி பேச்சே கிடையாது, இங்க பேச்சே யாரு, இயேசு, என் ஜபத்துக்கு இயேசு, என் ஆசீர்வாதத்துக்கு இயேசு, என் நன்மைக்கு இயேசு. ஆகையினால என்ன ஆகுதுன்னா, நான் பிதா கிட்ட இருந்து ஏதாவது வாங்கறதுக்கு நான் போகிறதே இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப நான் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொன்னா உடனடியாக அங்கே நடக்கிறது, உடனடியாக அது வருகிறது. சரி, மார்க் 20, மார்க் 2 21, மார்க் 2, மார்க் 2 21 பாருங்க, ஒருவனும் கொடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்துகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால்
புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். புரியுதுல, ஈஸியா புரிஞ்சிருச்சுல, ஈஸியா புரிஞ்சிச்சா இல்லையா? சாம்பார் செட்டி இருக்குல்ல, விடுங்க, நம்ம நம்ம ஊருக்கு வந்துடும். திராட்சரசம், புது திராட்சரசம், பைகி சாம்பார் செட்டி, நேற்று வச்ச சாம்பார் செட்டி, இன்னைக்கு வச்ச சாம்பார், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் மிக்ஸ் பண்ணேன், நீங்கள் இல்லை, பொதுவாக பண்ண மாட்டாங்க, ரெண்டும் கெட்டு போயிடும். அதை தான் சொல்ல, நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணனா கெட்டு போகும், நாரி போகும், ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நியாயப்பிரமாணத்தில் நான் இருக்கவே முடியாது, ஏனென்றால் அது எனக்கு கொடுக்கவே படவில்லை. அது கொடுக்கப்பட்டது எப்போ? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்றினது யாரு? இயேசு நிறைவேற்றினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றினார். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? புதிய உடன்படிக்கை எனக்கு ஆரம்பிச்சு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் எந்த காலத்தில் இருக்கிறேன்? புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறேன். அப்ப ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தகுதிப்படுத்துறது இயேசு. என் மேல ஆசீர்வாதம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன் வரும்? அதுதான் கிருபை, அதுதான் தயவு, அதுதான் இரக்கம், அதான் ஆண்டவர் என் மேல வச்சுக்கிற அன்பு. எனக்கு தகுதியே இல்லை. நான் எங்க போக வேண்டியவன்? கரெக்டா நரகத்துக்கு போக வேண்டுவன், சாபத்தில் இருக்க வேண்டுவனா? நம்மளுக்கு ஏதாவது நன்மைக்கு தகுதி இருக்காங்க? எந்த நன்மைக்கும் தகுதி கிடையாது. என் ஜபத்தெல்லாம் கேட்கணுமா? கேட்கவே முடியாது, நம்மளாம் பார்க்க கூட முடியாது ஆண்டவரால். ஆனா ஒரு நாள் இயேசுவே உள்ளத்துல வாரும்னு சொன்னேன், நான் இயேசுவின் பிள்ளையா மாறினேன், நான் நீதிமானா மாறினேன். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை பேசினா பரலோகமே திரும்பி பார்க்கும். இயேசுவின் நாமத்தினால்தான் தேவதூதர்லாம் வந்து அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க. என்ன இயேசு பேசுறாங்களா நான் பேசுறேன்னே பரலோகத்துக்கு தெரியாது. புரியுதுங்களா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இருக்கீங்கல்ல? நீங்க பேசுறீங்களா இயேசு பேசுறாரான்னு பரலோகத்துக்கு தெரியாது. இந்த வசனத்தை எடுத்து பேசுனீங்கன்னா, நான் சுகமானேன் அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? சுகமானேன்னு சொல்லிட்டாங்க, போடு சுகத்தை, அவ்வளவுதான், ரிலீஸ் பண்ண போடும் இமீடியட்டா. ஏன்னா அது ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டது. நான் ஏதோ இங்க மந்திரம் ஓதிட்டு இல்ல. சுகமானேன், சுகமானே, 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 சுகமான, சுகமான வந்துச்சா சார்? இன்னும் உங்களுக்கு என்ன, 4 வாட்டி மந்திரமா சொல்லி கொடுத்துருக்குறோம்? மந்திரம் சொல்லி கொடுக்கல, கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே உங்களுடைய சுகத்திற்காக இயேசு மரித்தார். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவர் சரீரத்துக்கு எல்லா ரத்தமும் சிந்தப்பட்டது. எலும்பெல்லாம் தெரிஞ்சிச்சு அடிக்கும் போது, சதையெல்லாம் கீழே வந்து உழுது, ரத்தம் அப்படியே ஓடுது, சரீரத்துல ரத்தமே இல்லை. அந்த ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. ரத்தம் எல்லாம் போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். ஆனா அந்த ரத்தம் எல்லாம் போயிருச்சு, ஆனாலும் உயிரை பிடிச்சிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் அவரு. ஏய், சிலுவையில போய் தான் நான் உயிரோட போறேன். கடைசியில வந்து ஈட்டி வச்சு குத்துறாங்க, ரத்தமே இல்லை, வெறும் தண்ணி தான் வருது. இவ்வளவுத்தையும் எதுக்காக செஞ்சா தெரியுமா? நீங்கள் வியாதியில் இருக்கக்கூடாது, நீங்கள் சாபத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த பூமியில சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும், நிம்மதியா வாழணும், வெற்றியா வாழணும், செழிப்பா வாழணும். இப்ப என் வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, என் வாயை திறந்து, எல்லாம் சொல்லுங்க, என் வாய், என் வாயை திறந்து நான் சொன்னால் நான் சொன்னபடி ஆகும். இயேசு சொன்னால் இல்லை, இயேசு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். பிதா சொன்னா இல்லை, அவரும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். பிதா சொல்றாரு, எனக்கு பிரியமானவனே அப்படின்னு சொல்றாரு. உங்களெல்லாம் பார்த்து அன்னைக்கு வானம் திறந்துச்சுல, இயேசு வந்தபோது வானம் திறந்து, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, புறாவை போல வந்து இறங்கி, பிரியமானவனே, அன்புள்ளவனே, நேசகுமாரனேன்னு சொல்லிச்சுல. அந்த சத்தம் இன்றைக்கு உங்கள் மேல் துணிக்கிறது. நேசகுமாரனே, குமாரத்தியே, பிரியமானவனே, பிரியமானவளே, உன்னை எப்பயுமே நான் ஆசீர்வதிப்பேன். சாபமே கிடையாது. ஏன் கிடையாது? அது எப்படி வராம போகும்? இவ்வளவு பண்ணா, இவ்வளவு பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எதுவுமே தீமை வராதா? இவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா சாபம் எப்படி வராமல் இருக்கும்? அதுதான் நான் சொல்கிறேன், திருப்பி திருப்பி நீங்கள் பேசுறது யாரை பற்றி பேசுறீங்கன்னா, உங்களை பற்றி தான் பேசுறீங்க. இப்போ நான் பேசுறது உங்களை பற்றியே பேசலை,
நான் உங்களை பத்தி பேசவே இல்லை, இயேசுவை பத்தி பேசுறேன். நீங்களும் உங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. நீங்க உங்களை பார்க்காம இயேசுவை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள். இன்னைக்கு மனுஷனுக்கு பிரச்சனை என்னன்னா அவனை பார்த்துக்கிறான். ஏன் தேவை? எனக்கு தேவை, எனக்கு வேணும், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு 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 நான் 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 அடிச்சுக்கிட்டு தான் போய் எங்கேயோ போய் உள்றான். எதுக்கு அடிமைத்தனம் படுறோம்? கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை பண்றோம், போதை பொருட்களுக்கு அடிமையாகிறான். என்னென்ன பழக்கம் இருக்கோ எல்லாம் செய்ய எல்லாத்தையும் போய் செஞ்சிடறான். ஏன் செய்யறான்? அவன் நினைச்சுக்கிறான், அவன் அவனுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை அவன் சந்திக்கணும்னு நினைக்கிறான். நான் சொல்றேன், உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். உங்கள் சந்தோஷத்தின் காரணர் இயேசு, உங்கள் சமாதானத்தின் காரணர் இயேசு, பண தேவைக்கு காரணர் இயேசு, இந்த சரீர தேவைக்கும் காரணர் இயேசு. இந்த பூமியில உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பது யாரு? இயேசு மாத்திரம் தான் கொடுப்பாரு. அப்போ இந்த பூமியில எப்படி ஒரு மனுஷங்க பாவி ஆகிறாங்க யோசிச்சு பாருங்க. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பாவி ஆகிறானா, பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே பாவி ஆகிறானா? குழந்தை இருக்கு, சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அந்த அந்த குழந்தை, பிறந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? ஒரு தப்பும் பண்ணல. அப்படியே வளர்ந்து வரும்போது நிறைய தப்புலாம் பண்ணுது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கே அது பாவம், பாவி. தாயில கருவில் உருவானப்பே பாவி ஆயிடுச்சு. ஆதாம் ஏவாள்னால அது வந்துருச்சு. நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் என்னை பாவி என்று நிர்ணயிக்கிறது கிடையாது. இந்த பூமிக்கு வர்றதுனாலே நான் பாவி. அப்ப நீதியமான ஆகிறதுக்கு, புரியுதுங்களா? பாவி ஆகிறதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல. நீங்க எல்லாம் தப்பு தப்பா பண்ணதுனால உங்க பேர் பாவியா? நான் நாலு தப்பு பண்ணேன் சார். அப்ப வந்து நீ வந்து நாலு பாவி சார். ரெண்டு தப்பு தான் பட்டிருக்கிற, ரொம்ப சின்ன தப்பு. ஓ அப்படி, அப்ப நீ சின்ன சின்ன பாவி. இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம், நம்ம தான் மார்க் போட்டுக்கிறோம். பொய் சொன்னா அது பத்து மார்க் தான். கொலை பண்ணிட்டியோ பெரிய பார்க்க, ஐயோ தூரமா போயிரு. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நன்மை செய்ய வேண்டும் என்று அறிந்து நீ அந்த நன்மையை செய்யாதிருப்பாய் என்றால் நீ பாவி. எல்லாம் பாவி, அவ்வளவுதான். இச்சியாதிருப்பாய் அகர்ந்து மனசுல கூட யோசிக்க கூடாதான். தலனத்துல மண்டலம் அடிச்சுக்கிச்சு உடையலாம் போல இருக்குது, ஆனா உடைக்கிறது இல்லை. நம்மளும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிரும். மனசில் விட்டுறோம், ஒட்டைய மண்ட சரி போ அப்படின்ட்டு போயிடுறோம். ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால தான் போகிறோமே தவிர நம்ம நல்லவங்கன்றதுனால கிடையாது. அப்போது உங்களை எந்த ஒரு நீங்கள் செய்கிற செயலும் உங்களை பாவி ஆக்காமலே நீங்கள் பாவி ஆகிட்டீங்க. அதை போலவே நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்யாமலே நீதிமான்களாகியிருக்கிறீர்கள். சிலுவையில் தொங்குனீங்களா இல்லையே? நம்மளுக்கு ஒரு பிளேட் எடுத்து ஒரு ரத்தம் தான், ரத்தம் வருதா? அவர் சரத்துல ரத்தமே இல்லை, உடம்பு ஃபுல்லா கீறிட்டு சதையெல்லாம் வெளியே போய் எலும்பு தெரியுதுங்க. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நுறுக்கப்பட்டார், எனக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தினாரு. சிந்தினுட்டு என்னைய சொல்றாரு, பிள்ளையே, குமாரனே, புத்திரனே, சுதந்திரவாளியே, பரிசுத்தமா இருக்கிறவனே, நீதிமானே, தைரியமா வாங்கன்றாரு. நான் சொல்றேன், பாவி ஆண்டவரே. அப்போ இயேசுவின் ரத்தத்தை பத்தி அறிவில்லை, இயேசுவின் கல்வாரி சிலுவையை பத்தி அறிவு இல்லை, அதை ஒரு பொருட்டாவே என்றது இல்லை. சாபத்தை பத்தியும் பாவத்தை பத்தியும் தீமைய பத்தியும் பெருசா பேசி கல்வாரி சிலுவைய துச்சமா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படியே மாத்தி பண்ணணும். நம்ம கல்வாரி சிலுவையை மேன்மைப்படுத்துங்கள், இயேசுவை மேன்மைப்படுத்துங்கள். உங்க ஜபத்துல எதை மேன்மைப்படுத்தணும் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் உலகத்துல வாழ்றோம், உலகத்துல வந்து போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கண்ணீர், வேதனை, வியாதி, சும்மா இருந்தாலே எதாலாம் வந்து கொத்திக்குது. பிரச்சனை கொடுத்ததுங்கன்னு இங்க பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், மனுஷன் இருக்கிறான். பிசாசே லீவு வீட்டுக்கு போயிட்டானா கூட இந்த மனுஷங்க இருக்கானுங்க பாருங்க, அவனு கூட மாட்டானுங்க. பிசாசே தேவையில்லை, இவன் உக்காந்து பிசாசை விட பெரிய இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறான். பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அவனே லீவுக்கு போயிருப்பான்,
நம்ம நினைச்சுக்கிறோம் பிசாஸ் தான் பண்றான், அவன் சொல்லுவான் சார் நான் பண்ணவே இல்லைன்னுவான். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம். இதுல விடுதலை தருகிறவர் இயேசு. இதுல நீங்க பார்க்க வேண்டியது பிசாச கிடையாது, இல்ல இந்த மனுஷங்களை கிடையாது, இயேசுவை பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்க பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்றது யார்? இயேசு. உங்களுக்கு நன்மை தருகிறவர், நன்மை தருகிறவர் யார்? இயேசு. கல்வாரி சிலுவையிலிருந்து உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. அப்ப நீங்க பாவி கிடையாது, நீங்க எல்லாம் நீதிமான், புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். தீத்து 2 அதிகாரம். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம், நம்ம நீதிமான், நம் பிள்ளை, இப்படிலாம் சொன்னதுனால தவறாக பேசுறவங்க, எப்படி தவறாக போதிக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா, தவறாக கிருபையை குறித்து தப்பாக நினைக்கிறவங்க, சரியான போதனையை கேட்காதவங்க தப்பு பண்ணலாம்னு நினச்சிட்டு போய் தப்பு பண்ணுறாங்க. அதான் இயேசு மன்னிச்சிட்டாரே, போய் தப்பு பண்ணிட்டு வருவோம். ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் உங்கள்ட்ட சொல்கிறார், அதை செய்யாதன்னு சொல்கிறார். அவரே ஆஃப் பண்ணிடுறது, ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் வேற அப்படின்னு அவர் சொல்றதே கேட்கத்தாம நம்ம இஷ்டத்துக்கு பண்றது. ஆனா உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், ஏய் நீ புது சிருஷ்டி, நீ பிள்ளை. ஒரு நிமிஷம் இல்லை, உட்காந்து நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பைக் இருக்கு பாத்தீங்களா, பைக் வாங்கின உடனே அவங்க வந்து இந்த ஆயில்லாம் ஊத்தி தராங்க. பைக் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பைக் பார்த்துருக்கீங்க. இந்த பைக்கில் வந்து ஆயில், இன்ஜின் ஆயில்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ வர்ற பெரிய சூப்பர் பைக்ஸ்லாம் கூலண்ட்லாம் வருது, கார் மாதிரி கூலண்ட்லாம் வருது. ஆயிலெலாம் போட்டு பெட்ரோல்லாம் போட்டு காற்றுலாம் அடித்து தராங்க புது பைக்கு. இப்போ வந்து இப்போ வர்ற பைக்கிலலாம் எல்லாமே அலர்ட் வருது, இன்ஜின் ஆயில் இல்லையே அப்படி மாற்றணும்னு சொல்லி அவனும் சொல்கிறான். சில 1000 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு, நீ சர்வீஸ் போய் விடுன்னு சொல்லுது. ஸ்டாண்டு போட்டிருந்தா கூட சொல்லுது, ஸ்டாண்டு எடுத்துகிட்டு போ வண்டியை எடுத்துகிட்டு. சிலர் இந்த அலர்ட்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது, 2 வாரத்துக்கு ஒருக்கா காற்று செக் பண்ணும், அதுவும் பார்க்கறது கிடையாது. காற்று கம்மியாகுது, காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, பாட்டுக்கு போகிறீங்க. அது சொல்லுது காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னு. போகலாம் சார், என்ன சார் ஆகிட போகுது, வண்டினா போடணும்ல, இன்ஜின் ஆயிலெலாம் போயிடுச்சு, 20,000-30,000 வரைக்கும் ஓட்டினே இருக்கிறீங்க, போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒன்று வரும், அன்னைக்கு பஞ்சர் ஆயிடும், காற்று போயிடும், புஷ் ஃபுல்லாக போயிடும், இன்ஜின் சீஸ் ஆயிரும். ஏன்னா ஆயிலே மாற்றலையே, ஆயில் மாற்றலை, பார்க்கலை, அலர்ட்டை கேட்கல, எதுவுமே பண்ணல, நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் இந்த ஆயில் இருக்கு பாரு, இந்த ஆயில் மாற்று, இந்த புது சிருஷ்டி, இந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் வாசி, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. என்னது இந்த ஆயில் மாதிரி, இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கள, இப்போ நீங்கள்லாம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, எதுவுமே தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஆயில் மாற்றிட்டு இருக்கிறப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கே தெரியாது இது வந்து ஒரு சர்வீஸ் சென்டரு, இது வந்து சர்வீஸ், சண்டே ஆனால் சர்வீஸ் பண்ணிடுவோம் நாங்கள், அதான் போட்டிருக்கோம் பாருங்கள், சர்வீஸ் டைமிங்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ உங்களுக்கெல்லாம் சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது, சர்வீஸ் நடந்து முடிஞ்சோடனே போங்க, அது வண்டி பாருங்கள் ஜோராக ஓடும். ஆனால் வராமல் ரொம்ப நாள் வரலன்னா வச்சுக்கோங்க, ஆயிலே இல்லாமல் ஆயிடும். இப்போ இங்கே மட்டும் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடாது, டெய்லி காலையில் இருந்துச்சு சர்வீஸ் பண்ணணும், டெய்லி காலில் சர்வீஸ் பண்ணோம், நைட்டு சர்வீஸ் பண்ணோம், எப்போல்லாம் முடிந்தோ செக் பண்ணோம். யார் யார் செக் பண்ணிக்கோ, அப்பப்போ செக் பண்ணிக்கணும், யாரை செக் பண்ணிக்கணும், ஏய் கரெக்டாக போடு, ஆ ஓகே வண்டி போயிட்டே இருக்குது, ஆ இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, சில காரங்கள்லாம் 50 வருஷம் ஓடுது, 50 வருஷம் ஓடுது கார்லாம், சில கார்லாம் 50 வருஷம் மேலேயே ஓடுது, 100 வருஷங்களுக்கு மேலே ஓடுற கார்லாம் இருக்குது. அதை வந்து ஆயில் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணி தொடச்சி என்னெல்லாமோ பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ண, நீங்கள் ஆவியாக இருக்கிறீர்கள், நீதிமான் தான், பரிசுத்தவான் தான், ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, உள்ளேருந்து வர்ற அலர்ட்டு, நான் யார், நான் நீதிமான், நான் யார், நான் புது சிருஷ்டி, அதை போய் செய்ய முடியாது நான்,
அங்க போய் நிக்க முடியாது, நானு அதை பண்ண முடியாது. இங்க உள்ள சொல்ற ஆண்டவர் என்ன சொல்றீங்க சொல்ற, அந்த பக்கமே போகாத இந்த பக்கம் வந்துருன்னு. இல்ல ஆண்டவரே கொஞ்சம் போய் பார்க்கலாமே, இந்த பக்கவா, அந்த பக்கம் எதுக்கு போறேன், இந்த பக்கவா, அதை செய்யாதன்னு. அதனாலதான் எபிரேயர் 8 போய் வாசிச்சிங்கன்னா, நானவர்கள் தேவனா இருந்து அவர்களை இருதயத்துல நான் எழுதி நானவர்கள் தேவனா இருப்பேன். என்ன சொல்ல, அவர் உங்களுக்கு தேவனா இருப்பேன்னு சொல்றாரு, அவர் உங்க இருதயத்துல எழுதுவேன்றாரு. நான் வந்து உங்களை கரெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது, உங்க வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, யாருமே பண்ண, நீங்க உங்க பிள்ளையா பார்க்க முடியாதே. ஸ்கூல்ல போய் இறக்கி விட்டு போறீங்க, நீங்க ரிட்டர்ன் போகும்போது அவன் ரிட்டர்ன் பாருங்க போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, நான் உள்ள கேட் உள்ள போறேன், அவன் எகிரி குச்சி கூட போகலாம். எத்தனையோ பேர் தெரியும், உங்களுக்கே தெரியும், ஸ்கூல்ல அப்பா அம்மா விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க ஆபீஸ்க்கு, அவன் கரெக்டா அவங்க வரும்போது அவன் ஸ்கூலுக்கு வந்துடுவான், அது வரைக்கும் அவன் வெளியே இருப்பான். என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் தான் நம்பியிருக்கணும், இயேசுதான நம்பணும் நம்ம. அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த அலர்ட்ஸ் வருது, பரிசுத்தாய உள்ளு சொல்றாரு, அதை நான் கேட்க வேணும். தீத்துல தான் இருக்க பாருங்க, தீத்து 2:1, நான் என்னன்னா, நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்றதுனால டிசிப்ளினே கிடையாது. எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்லாம் கிடையாது. இங்க பாருங்க, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. இங்க ஆரோக்கியமான ஏற்றத்தான் பேசிட்டு இருக்கிறோம். எப்படி வேணா வாழலாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் சொல்லுவேல் அப்படி சொன்னேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்கயா, முட்டிவில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொன்னா, அப்படி நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒருவேளை குற்றம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துருந்தீங்கன்னா, குற்றப்படாதிருங்கள். இயேசு உங்கள் பாவத்தை உங்கள் மீறுதலையும் கல்வாரிசியில் மன்னிச்சிட்டாரு, இனி பாவம் செய்யாமல் கரெக்டாக போய் வாழுங்க. சும்மா போய் போய் வண்டியை போய் இடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வண்டி என்னாகும், வண்டி என்ன பண்றோம், வண்டி ஓட்டும் போது எவனாவது ஒருத்த குறுக்க வந்தா கூட நம்ம பிரேக் அடிச்சு நின்றுறோம், நீ போ என் வண்டியை இடிக்காத, என்ன இடிக்காம நீ போ, முன்னாடி ஓவர் டேக் பண்ணு, என்ன வேணா பண்ணிட்டு போயிரு, என்ன இடிச்சிடாத, எதுக்கு என் வண்டிய டேமேஜ் பண்ணிடாதேன்னு. நம்மளே போய் இடிச்சுக்குவோமா, நீங்களே போய் இடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தாங்க நாசமாகும். நான் என்ன வேணா பண்ண போறேன், நான் நீதிமான், இன்னைக்கு பேங்க்கை போய் கொள்ளடிக்க போறேன், போலீஸ் பிடிக்கும், பிடிச்சு ஜெயிலையும் போடும், நீதிமானாக ஜெயில போய் இருப்பீங்க. நீதிமான் என்கிறது ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ், பிள்ளை என்பது ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ், சுதந்திரவாளி என்பது ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். அதை இந்த இயற்கை பூமியில கொண்டு வந்து பயிற்சி செய்ய வேண்டும். நான் நீதிமான் மாறி வாழ்ந்து காட்டணும். எல்லா மனுஷங்கிட்டே போய் சுவிசேஷம் சொல்ல முடியாதுல்ல, உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்கள் பிஸ்னஸில் அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் பேச முடியாது, இல்லை நேரம் எடுத்து வேதத்தை எடுத்து நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையே கிறிஸ்துவை காட்டும், உங்கள் வாழ்க்கையே, உங்களை பார்த்தே அவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அன்பா, எவ்வளோ அன்பு காட்டுற, அவன் எவ்வளோ தீமை பண்ணாலும் அன்பு காட்டுறியே, கோபமே வரலையே, எரிச்சல் வரலையே, அவன் அவன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், கம்பெனியை சபிக்கிறான், கூட வேலை பார்க்கறான் சபிக்கிறான். பார்த்துருக்கீங்களா, சிலரு பார்த்துருக்கீங்களா, அங்க இருக்கிறது இங்க சொல்லுவான், இங்க இருக்கிறது அங்க சொல்லுவான், அங்க இருக்கிறது இங்க சொல்லி ஆக மொத்த ஃபுல் கன்ஃபியூஷனை உண்டாக்கிட்டு அப்படியே பிரச்சனை ஆகி போயிருச்சா, ஐயோ அப்படியே ஆகி போச்சு, எல்லாத்துக்கும் காரணமே இவன்தான், அங்க இருக்கிறது இங்க சொல்லி, இங்க இருக்கிறது இங்க சொல்லி, எல்லாத்தையும் மாத்தி எல்லாரையும் குழப்பி விட்டு கடைசியில் ஓரமான்னு வேடிக்கை பார்க்கறது. யாரு, இயேசு ஏற்றுக்கொண்டவங்க தான் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதான் அங்க போட்டுக்க போறதுங்க, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி புத்தி சொல்லு. அன்புள்ளவர்களா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்கவும் தேவவசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயிருக்கும்
முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு, கரெக்டா இருப்பா, கரெக்டா வாழு, நல்லா இரு, பொறுமையா இரு, அன்பா இரு, விசுவாசத்துல இரு அப்படின்னு வேதம் போதிக்குது. அப்போ தேவனுடைய தயவு என் மேல் இருக்கிறதுனால என்ன வேணா செய்யலான்னு கிடையாது, தேவ தயவு என் மேல் இருக்கிறது ஆகையினால நான் சரியா இருப்பேன். சபைக்கு வர்றதுனால ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டேன்றதே எனக்கு உணர்வு இருக்குது, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனாலதான் ஆலயத்துக்கு வரேன். தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார், அவர் அன்பா இருக்கிறார், என்ன நேசிக்கிறார், என்னை எப்பயும் பாதுகாக்கிறார், அதனாலதான் இங்க வந்து நான் நன்றி செலுத்துறேன் ஆலயத்துக்கு வந்து. ஏதோ நான் இங்க வந்ததுனால ஆண்டவர் நான் பேப்பா காப்ரியலு பாத்தியா சண்டே சர்வீஸ் போயாச்சு, ஒரு தேவதூதனை போட்டுரு, சனிக்கிழமை வரைக்கும் தான் வேலிடிட்டி, சனிக்கிழமை நைட் வரைக்கும் பாத்துக்கோ, அப்புறம் சண்டே சர்வீஸ் போனா தூக்கிடு, தேவதூதனை தூக்கிடு, அண்ணப்பும் போடுற வேலை அதெல்லாம், செக்யூரிட்டியை போடு, சம்பளம் கொடுக்கலன்னா தூக்கு. ஆண்டவர் சொல்றார், உன் மேல எப்பயுமே நான் பிரியமா இருக்கேன், உன்னை எப்பயுமே நேசமா இருக்கேன், பாசமா இருக்கேன், நான் உன்னை தூயன்னு நினைக்கிறேன், உன்னை பரிசுத்தவான் நினைக்கிறேன். இப்ப நீ உன் ரெஸ்பான்ஸ் என்ன, வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ், நீ விசுவாசத்துல என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க, நீங்க போய் இஷ்டத்துக்கு வாழ போறீங்களா, கண்டதையும் பேச போறீங்களா? சிலருக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல சொல்றேன், பாவம்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, மதுபானம் பண்றது, போத பொருள் எல்லாத்தையும் பாவம் 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 எல்லாமே போடுவாங்க, பாவம் தான், டாக்டரே சொல்றாரு போடாதேன்னு, தப்பு தான். இப்ப நான் கரெக்ட் நான் சொல்றேன் இல்ல, இவங்க டெஃபினிஷன் அதெல்லாம், ஆனா வாயில கண்டதையும் பேசலாம். கேட்டியா கதை என்னாச்சு தெரியுமா, அவனுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன, என்னன்னா என்ன, அவங்கள பத்தி என்னலாம கூட 10-20 அடிச்சு விடுறது, என்ன வேணா பேசலாம், தப்பா பேசலாம், அதெல்லாம் கரெக்ட், கரெக்டே கிடையாது. உங்களுக்கு தாங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே நீங்க தப்பு உண்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, பரிசுத்தவான்களை உங்களை காற்றுக்கொள்ளுங்க, உங்க மனதை தூய்மையா வச்சுக்கோங்க, உங்களுக்காக தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், அதை நோக்கி போங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நான் பார்த்து சொல்றேன், உங்க ஒவ்வொருக்கும் சிறந்த எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, சிறப்பான நாட்களை வச்சிருக்கிறாரு. மற்ற மனுஷங்களை உட்கார்ந்து பார்த்து உங்க வாழ்க்கையை ஊற்றாதீங்க, ஆண்டவர் உங்க இருதயத்துல உங்களுக்கு வச்சிருக்கிறத எழுதுகிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை சரி பண்றாரு. The one man who needs change is you அப்படின்னு கண்ணாடி பார்த்து சொல்லணும். இந்த உலகத்தில் மாற வேண்டும் என்றால் அது ஒருவன் தான், அது நான். புரிஞ்சா, இந்த உலகத்தில் மாற வேண்டும் என்று ஒருவன் இருந்தால் அது நான் மாத்திரமே, நான் மாத்திரம்தான், யாரையும் மாற்ற முடியாது, நான் தான் மாறியணும். எனக்கு அதுக்கு பரிசுத்தா வேணும் உதவி செய்வார், நான் புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கேன், கிருபையின் கீழே இருக்கேன். ஆமாம், அப்போது மார்க்கு 2:21-22 பாருங்க, எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எபிரேயர் 9 போவோம், எபிரேயர் 9:1, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைக்கும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதாக இருந்தது. இந்த 9 ஃபுல்லா பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசு அந்த பழைய ஏற்பாட்டில் இயேசு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், மோசையினுடைய கூடாரம் அதெல்லாம் பற்றி தான் போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கிருபைக்கு கீழே வாழ்கிறீர்கள், உங்கள் மேல் குற்றம் சுமராது, உங்கள் மேல் பாவம் சுமரவில்லை, உங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே மன்னித்து அதை தீர்த்து உங்களிடந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. 8 அதுதான் போட்டிருக்குது, இனி நான் நினையாமல் இருப்பேன். எபிரேயர் 8 எடுத்து வாசிங்க, பிசாசு வந்து என்ன தெரியுமா, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான், நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லை, இதே தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நீங்க தைரியமா நின்று சொல்லணும், நான் நீதிமான், நான் இயேசுவின் பிள்ளை, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறீங்க, நான் நீதிமான் என்பதை விசுவாசியுங்கள்,
விசுவாசத்துல பிரச்சனை கிடையாது. சீசர் வந்து இயேசு கிட்ட கேக்குறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும். பேதுருவோ கடல் மேல தண்ணி மேல நடக்கிறாரு. நடக்கும்போது இயேசு சொல்றாரு, வான்னு சொல்றாரு. பேதுரு நடக்க ஆரம்பிக்கிறார். பாதி வழி போன உடனே கீழே போயிட்டார் தண்ணியில. இயேசு பிடிச்சு தூக்குறாரு. தூக்கிட்டு கேட்கிறாரு, அற்ப விசுவாசேன்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய விசுவாசம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? தண்ணியில நடக்கிறது எப்படிங்க? ஒரு ஸ்டெப்பு வச்சு, ஒரு கால் வச்சு, இன்னொரு கால் வச்சு, ஒரு ரெண்டு செகண்ட் நின்னாலே அற்புதமா இல்லையா? அது ஒரு காலை வச்சு இன்னொரு காலையும் வச்சு நின்னாலே போதுங்க. அதுவே வந்து இன்னைக்கு சன் டிவி, விஜய் டிவி எல்லாம் அப்படியே பிபிசி, என்பிசி எல்லாம் வந்து கவர் பண்ணோம். தண்ணீரில் நின்றார் மனிதனா கடவுளா, பயங்கரமா டைட்டிலாம் போட்டு எல்லாம் பயங்கரமா ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க, நியூஸ் ஆயிரும். இயேசு பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசிய, அற்ப விசுவாசியா. என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லட்டுமா? பேதுரு கிட்ட சொல்றாரு, பேதுரு நீ ஸ்டார்ட் பண்றப்ப கரெக்டா தான் ஸ்டார்ட் பண்ண, நான் வான்னு சொன்னேன், படகுல இருந்து இறங்கிட்ட, இறங்கி நடந்த எல்லாம் கரெக்டு, என்னதான் பார்த்த கரெக்டா தான் நடந்து வந்துட்டு இருந்த. ஆனா என்ன ஆச்சுன்னா, திரும்பி இந்த காத்த பார்த்து, புயலை பார்த்து, பின்னாடி வேற ஒருத்தன் சவுண்டு போடுறானுங்க. சீசர் பார்த்து பார்த்து உழுந்துட போற அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவை பார்க்காம காற்றையும் கடலையும் பார்க்கலாம். அதுதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேதுரு பார்த்து சொல்றாரு. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் வருது, எ ஷார்ட் டேர்ம் ஃபெய்த், விசுவாசம் ஆரம்பிச்சிருச்சு, அது முற்று பெறவில்லை, பாதியிலே நின்று விட்டது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க விசுவாசம் பாதியிலே நிற்குதா இல்லை முற்று பெறுகிறதா? இந்த புறா பார்த்துருக்கீங்களா? புறா எத்தனை பேருக்கு தெரியும்? புறா, புறா எப்படி பறக்கும் தெரியுமா? டேக் ஆஃப் ஆகும். அதுவும் நிறைய புறாக்கள் இருக்கும் பாருங்க. அது டேக் ஆஃப் ஆகும் போது ஐயோ எங்கேயோ போறாங்க போலன்னு நினைச்சுக்குவோம், அப்படியே போய் திருப்பி அங்கே வந்து உட்காந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அடிச்சு அப்படியே அப்படியே போய் அங்கேயே தான் வந்து உட்காரும், எங்கேயும் போகாது. புறா வளர்க்குறவங்க சொல்லுவாங்க, சார் எங்க போனாலும் இங்கே தான் வருவாங்க, எங்க புறா எங்கேயுமே போகாது, திறந்து விட்டுருவாங்க. அது ஈவினிங் ஆனால் அது வந்துடும், சும்மா இங்கே அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் கழுகு தெரியுமா உங்களுக்கு? கழுகு தெரியுமா? நான் கையை விரிக்கிறேன் பாருங்க, இதை விட பெருசாக ரெக்க உள்ள கழுகுலாம் இருக்குது. விமானம்லாம் சில விமானம் 10,000-20,000 அடி தான் பறக்கும், 30,000 அடிக்கு மேலே பறக்கக்கூடிய கழுகு இருக்குது தெரியுமா? 30,000 அடிக்கு மேலே பறக்கக்கூடிய கழுகு. கோழி இல்லை, கோழி தக்கீழே அப்படியே இந்த புழு செத்து போன புழு மண்ணு குப்பையை நோண்டிட்டு இருக்கோம். கழுகு ஆடையை தூக்கும், ஆடு ஆடு ஆடையை தூக்கிடும். கழுகு ஆடு விடிய தூக்கி ஃப்ரெஷ்ஷாக பிடிக்குது கழுகு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கோழியும் இல்லை புறாவும் இல்லை, நீங்களெல்லாம் கழுகு, பறக்கிறதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். இங்கே பிரச்சனையிலே மேஞ்சிட்டு இருக்கிறது தான் இந்த கோழி. சாக்கடையாக இருக்குது சார், சாக்கடையாக இருக்குது, ஐயோ புழுவாக இருக்குதே, ஒன்றும் பண்ண முடியலையே, கஷ்டமாக இருக்குதே. ஆனால் கழுகு அப்படி இல்லை, கழுகு வந்து மலைக்கும் மேலே பறக்கும். மழை மழை பெய்யுதுல்ல, அந்த மலைக்கே மேலே பறக்குது. மழை கூட வந்து இந்த கழுகை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் அந்த பறவைகள்லாம் மழை வந்துச்சுட்டா குடு குடுன்னு ஓடுதுங்க. ஐயோ மழை பெய்யுது சார், ஏதாவது ஷெல்டர் கொடுங்க. கழுகு சொல்லுது, மழை பெய்யுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மலைக்கு மேலே பறப்போம். அது போயிடுச்சு மேலே, 30,000 அடிக்கு மேலே பறகுதுன்னா யோசிச்சு பாருங்களேன். 30,000 feet நான் போகும். நீங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால பிரச்சனைக்கு மேலே பறப்பீர்களாக. நீங்கள்லாம் சாதிக்க பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் தோற்று போக பிறகலை. உங்களை கீழே தள்ள முடியாது, உங்களை கீழே போட்டு மிதிக்க முடியாது, உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியாது. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நீதிமான இருக்கிறதுனாலதான் அந்த சாகடையிலயும் மண்ணிலையும் உட்காந்துருக்க கூடாது. நீங்க கோழி இல்ல. அந்த நியாய பிரமாணத்தை பார்த்து
அந்த கட்டளையில பார்த்து நீ ஒண்ணு இல்லை, நீ பாவி, நீ அது பண்ணிட்ட, இது பண்ணிட்ட, சாபம் பிடிச்சிக்குது, அது பிடிச்சிருக்குதுன்னு அங்கேயே உட்காந்துருக்கிறது கிடையாதுங்க. நான் நீதிமான், நான் பரப்பதற்காகவே, உயர செல்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த புதிய உடன்படிக்கை. என் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக சந்திக்கப்படும். அன்னைக்கு பேதுருக்கு ஷார்ட் டேர்மா வேலை செஞ்சிச்சு ஃபெய்த்து. அதுதான் சொல்றாரு, பேதுரு உன் விசுவாசம் ஷார்ட் டேர்மா வேலை செஞ்சிச்சு, ஃபுல் டேர்மா வேலை செய்யணும். எது வரைக்கும் உங்க விசுவாசம் வேலை செய்யணும்? பார்க்கிற வரைக்கும் வேலை செய்யணும். உங்க சுகத்தை பார்க்கிற வரைக்கும் உங்க விசுவாசம் வேலை செய்யணும். ஆண்டவர் செய்வார், உதவி செய்வார், நன்மை செய்வார்னு சொல்றோம். வீட்டுக்கு போனோடனே எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, எங்க ஒண்ணு வரணும். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், என்ன பெருசாக நடந்து போயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் நடக்கும் சார், எல்லாருக்கும் நடக்குமா? கை அஞ்சு விரல் இருக்கு பாரு, எல்லாம் ஒன்றா இருக்கா? அவனுக்கு நடக்கும், நம்மளுக்கு எப்படி நடக்கும்? இது மாதிரி தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாய்க்கு கடவுள் வாழை அளந்து வச்சான், எதையாவது பேசுறது. நான் சொல்கிறேன், எப்பவும் இந்த வசனத்தை பேசுங்க. ஒருத்தனுக்கு செஞ்சு இன்னொருத்த பாதபட்சம் இல்லாதவர், எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லார் மேலும் தயவு பாராட்டியிருக்கிறார். ஆகையினால் எல்லார் தேவையும் சந்திப்பார், எல்லாருக்கும் தயவு பாராட்டியிருக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்வார், உங்களை உயர்த்துவார், உங்கள் வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் நிறைவேற்றுவார். நல்லா சொல்லுங்க, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும் செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும் செழிப்பு எப்போதும். சோமனும் பிதாவே இயேசுவின் நாமத்தால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். சிறப்பான நாட்களை, சிறந்த நாட்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய உடன்படிக்கையில் நல்ல நாட்கள் இருக்கிறது, சிறப்பான நாட்கள் இருக்கிறது. இதெல்லாம் அவங்க அனுபவிக்கட்டும். இயேசுவே உம்நிமித்தமாக, உம்நிமித்தமாக உம்மாலே எல்லாம் வந்திருக்கிறது கர்த்தாவே, அதை அங்கீகரிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய சிலுவையினாலே எல்லா நன்மைங்களுடைய சொந்தமாய்க்கிறது. இந்த வாக்கு உங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து பழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.